வெல்கம் டு லதாஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மசாலா பராட்டா. இந்த மசாலா பராட்டா எப்பப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் ஒரு காய்கறியும் இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, வெறும் ஒரு கோதுமை மாவு தான் இருக்குது, இல்லை நம்ம ஒரு டூருக்கு போயிட்டு வரோம், 1 week வீடு பூட்டி இருக்குது, வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை, வெறும் ஒரு கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா, இந்த கோதுமை மாவு வச்சு எப்படி ஒரு மசாலா பராட்டா பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடு எதுவுமே தேவையில்லை, வேணும்னா நீங்கள் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதோட செய்முறை என்ன அப்படின்றத நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதோட செய்முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பராட்டாக்கு என்னென்ன வேணும்னு பார்க்குறேன். நம்ம வீட்டில் ஒன்றுமே காய்கறி இல்லை, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் இந்த மசாலா பராட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து தனியாத்தூள், இது மஞ்சத்தூள், இதுதான் பேஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோ. நான் சும்மா இப்போ ஒன்று செய்ய போகிறேன், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதோட இந்த மசாலாக்காக கொஞ்சமாக சால்ட்டு, ஏற்கனவே நம்ம சப்பாத்தி மாவில் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மசாலா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு வச்சுருக்கேன். இப்படி அமுக்குன்னா உள்ளே போகணும் அப்படின்னா மாவு நல்லா பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இல்லை நான் எதுவுமே போடலங்க, வெறும் தண்ணி உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் பிசைஞ்சிட்டு ஒரு 2 to 3 hours வச்சுட்டிங்கனாலே இந்த மாவு வந்து ரொம்ப இதாக இருக்கும், சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி செய்யும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம், கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நெய் இல்லைன்னா எண்ணெய் எதில் வேணால் நீங்கள் இது செய்யலாம். நான் ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு இந்த மசாலா பராட்டா பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாம், பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வேணால் ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா இதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சு காட்டுறேன். நெய்யில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், எண்ணெயில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நெய்யை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா வச்சுருந்தீங்க இல்லையா, மிக்ஸ் பண்ண மசாலா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நெய்யோடவே நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரணும். நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாம் வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் இதில் கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தீங்கன்னா அது கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும், எல்லா எண்ட்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நம்ம அந்த ஓரத்துல எல்லாம் நம்மளுக்கு அந்த மசாலா டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன வயசுலலாம் அந்த பேப்பர் மடிப்போம்ல, அந்த காற்று அடிக்க அந்த மாதிரி மெத்தடில் தாங்க இதை மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இது அப்படியே ஒரு கார்னர்லேருந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண, இந்த கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் வெறும் சீரகம் வச்சுருந்தா கூட போடலாம். இந்த இடத்துல கருஞ்சீரகம் போடலாம், பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி போடலாம், கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி என்ன இருக்கோ நீங்கள் வந்து இது மேலே போட்டுடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது நம்ம கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இதை நல்லா மாவில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அப்படியே தேய்க்கணும், ஸ்லோவாக தேய்க்கணும். அந்த ஷேப்பு இதாகாமல் இது ஒரு மாதிரி லேயர் மாதிரி வரும். இதை நல்லா இப்படி ஒட்ட வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கனாலே நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்படியே நம்ம அது இது பண்ணிவிட்டு ஸ்லோவாக நீங்கள் அது தேய்க்கணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மெல்லீஸாக தேய்ச்சிட்டேன். இதை அப்படியே எடுத்து தோசைக்கல் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், இந்த தோசைக்கல்லில் அப்படியே போட்டுருங்க. ஸோ இன்னொன்று வந்து எண்ணெய் ஊற்றி செய்கிறது எப்படின்னு சொன்னேன். இப்போ நெய் சொன்னேன், சப்போஸ் நெய் இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பவுடரை இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சைமல்டேனியஸாக இந்த சைடு பாருங்கள், இது ஒன் சைடு நல்லா இதாகுது. அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏன் ஃபோல்ட் பண்ணுறோன்னா இது ஒரு மாதிரி லேயர்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக பண்ணிவிட்டு இந்த கார்னரை நல்லா இதை ஒட்ட வச்சுருங்க. இப்படியே நீங்கள் வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கருஞ்சீரகம். இது வந்து அந்த பரோட்டா மாதிரி ஒரு லேயர் நல்லா கிடைக்கும். ஸோ இதை அப்படியே மாவில் டிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இந்த எண்ணெய் இதெல்லாம் வெளியில் வராத மாதிரி பண்ணிவிட்டு இதை கையில் இப்படி அமுக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சப்பாத்தி இங்கே பார்க்கலாம். ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு சப்பாத்தி நல்லா ரெண்டு சைடும் குக் ஆனதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்று. நிறைய பேர் வந்து அது மாவு போட்ட உடனே எண்ணெய் போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது, இல்லைன்னா சப்பாத்தி சரியாக வேகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு தேய்க்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தேய்ச்சிங்கன்னா இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ள மாவில் அப்படியே ஒட்டிக்கும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் திருப்பிட்டேன். திருப்பிட்டு லைட்டாக நீங்கள் வந்து இந்த சைடு ஆயில் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு, இதுக்கு சைட் டிஷ்ஷும் எதுவும் தேவையில்லை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா பரோட்டா. ஏன்னா எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பரோட்டா போடலாம். ஸோ இது பார்த்தாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுவுமே அதே மாதிரி ரெண்டு சைடு நம்ம வேக வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மசாலா பராட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணால் தயிர் பச்சடியோடு சாப்பிட்லாம், இல்லை பசங்களாக இருந்தால் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக வரும். நம்மளை பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு லேயராக இருக்கும் இதில். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஒரு ஒரு லேயராக வரும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.